ஒன் இண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் நம்ம முழு திமுகவின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதியார் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் சார், இப்போது புதுசாக அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நல்லா பிராமணிக்கல் ஐடியாலஜி, பிராமணர்கள் இதெல்லாம் சொல்லி கண்டிப்பாக ஒடுக்கி வச்சிருக்காங்க. 1920 பிராமணர் என்ன இங்கே வளர்ந்துட்டாங்க, இப்போ தான் ஆதினங்களே வந்து இந்திய தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. இவ்வளோ நாளாக பிராமின் ஐடியாலஜி சொல்லி வந்து அவங்க எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சிருக்காங்கங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காரு. 1900 பெரியாருடைய எதிர்ப்பு பிராமின் எதிர்ப்புலேருந்து இந்த எல்லாத்தையும் அவர் மொத்தமாக கோட் பண்ணி இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இதுக்கு நீ என்ன சொல்லு? அதாவது அண்ணாமலைக்கு ஏபிசி ஆஃப் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸே தெரியல. தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதான் ஒரு அம்மா 10 வருஷமாக இருந்தாங்க. அந்த அம்மா சட்டசபையிலே நான் ஒரு பாப்பாத்தின்னு சொன்னாங்க. நாங்கள் சப்ரஸ் பண்ணியிருந்தால் அந்த அம்மா வந்திருக்க முடியுமா? இது கூட தெரியாமல் ஒரு அண்ணாமலை இந்த ஊரில் வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதான் ஒருத்தர் உயிரோடு இருந்தாங்க, இந்த நாட்டை ஆண்டாங்கன்றது தான் அண்ணாமலைக்கு தெரியுமா? அந்த அம்மா பிராமின்ன்றதாவது அந்த அண்ணாமலைக்கு தெரியுமா? அந்தம்மா சட்டமன்றத்தில் நான் ஒரு பாப்பாத்தின்னு பகிரங்கமாக சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் பிராமணர்களுக்கு எதிரே இல்லை, பிராமணியத்துக்கு தான். அதை முதல்ல அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். அதை நாங்கள் சொன்னதுனால் அந்த தேரி நாங்கள் வகுத்தனால தான் அண்ணாமலையே ஒரு ஐபிஎஸ்ஸாக வந்தார். இல்லைன்னா அவர் ஆடு மாடு தான் மேய்ச்சிருக்கணும். ஆடு மாடு மேய்க்க இந்த அண்ணாமலையை போன்றவர்களை ஐபிஎஸ்ஸும் ஐஏஎஸ் ஆக்குனது டிரெவிடியன் மூமெண்ட்டு. அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்களுக்கு படித்து தெரிஞ்சுக்கணும். அந்த நாங்கள் ஃபைட் பண்ணி கம்யூனிஜியோ வாங்காமல் இருந்தவர் வந்திருக்க முடியாது. 1951 போராடி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்து இல்லைன்னா இவர் வந்து அதுக்கு பிறகு தான் பிறந்திருப்பார். இவர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது. நாங்கள் வந்து பிராமினை அழிக்கிறோம். எந்த பிராமின் அழிச்சிட்டோம்? சிம்சனி இருக்குது இல்லை, டிவிஎஸ் இருக்குது இல்லை, எல்லா சீஃப் எத்தனை செக்ரட்டரிஸ் இருக்காங்க, எத்தனை சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அது ஜெயலலிதாவே இருந்துக்கிறாங்களே, நாங்கள் சப்ரஸ் பண்ணி அழிச்சிட்டோமா? அதாவது அவர் சும்மா ஒரு அங்கே அவருக்கு சங்கடம் வந்து பிராமின் நான் பிராமின் பிஜேபியில் வந்துடுச்சு. இவர் ஒரு நான் பிராமின் தலைவராக இருக்கார். அங்கே இருக்கிற பிராமின் பிஜேபி லீடர்ஸ் பூரா இவர் தான் அட்ராசிட்டி பொறுக்கலை. இவன் கஞ்சா விற்கிறவர், ரவுடி பையன்களெல்லாம் மெம்பராகிட்டார். இது வந்து புனிதமாக கமலாலயம் வந்து படித்தவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போன்றவங்க வந்து இந்த இடத்துல கலாச்சாரம் வைக்கிறவன், பெஞ்சா வைக்கிறவன், ரவுடி லிஸ்ட் இருக்கவன்லாம் உள்ளே கொண்டாந்துட்டாருன்னு ஒரு செக்ஷன் ஆஃப் தி பிஜேபி குமருது. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இது சொல்லியிருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் இஸ் கோயிங் ஸ்டடி. இன்னும் சொல்லப்போனால் கலைஞருக்கு மிக நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் பிராமின்ஸ் தான். எங்களுக்கு இன்னும் நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் பிராமணரோட பல பேரோட பழகிறோம். பல முறை சொல்லியாச்சு, இன்னும் அண்ணாமலைக்கு புரியலைன்னா மரமன்ற மாதிரி வந்தார். யூஆர் நாட் அகேன்ஸ்ட் பிராமின்ஸ். சார், அவர் இந்த சிஸ்டத்தையே நான் இந்த நரேஷனையே உடைக்கணும், இப்படி இவ்வளோ ஆண்டாண்டு காலமாக இந்த நரேஷன் வச்சுருந்தாங்க, இதை பிரேக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, ஆதினங்கள் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க, இது பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதை அருள் கூர்ந்து ஒரு ஊர்லேயும் போய் பொதுக்கூட்டம் மேடை போட்டு அண்ணாமலை பேசணும். நாங்கள் பிராமணர்களை ஆதரிக்கிறோம், எங்களுக்கு மற்றொரு ஆதரவு தேவையில்லை, இவரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றுகிறார்கள். பிற்பட்டவர்கள் நாங்கள் பிராமணை தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லட்டும். இது சொன்னார்னா ரொம்ப நல்லது. அவர் வந்து ஒரு நாள் பேட்டியோடு நிற்காமல் எல்லா ஊருக்கும் போய் இதுதான் பாரதி தமிழ்நாள் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை என்று பேசட்டும். வி வெல்கம். சரி, இப்போ இதில் மடாதிபதிகளாம் வெளியில் வந்தாங்கள்ல, அந்த மடாதிபதிகள நாங்கள் பூட் போட்டு சீ இதில் வச்சுருந்தோம். எத்தனை 60 வருஷம் ஆச்சு. நாங்கள் இடையில இடையில ஆட்சியில் வரோம், வந்துட்டு போகிறோம். மற்ற எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன அவங்க ரோட்டில் ரோடாக வந்து மிட்டாய் கொடுத்துருந்தாங்களா? ஜெயலலிதா இடத்துல என்ன எல்லாம் வந்து தெருத்தூராக நம்ம காய்கறி வாங்கி போயிட்டு இருந்தாங்கன்னா இப்போ தான் வெளியில் வர்றாங்கண்ணா. மடாதிபதிகள் விழாக்களெல்லாம் எங்கள் தலைவர் ஃபங்க்ஷனுக்கே வந்து மடாபதி வந்து வாழ்த்திட்டு போனார். அதனால் இதெல்லாம் அண்ணாமலை பொய்க்கு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். உயிரோடு இருக்கிற அண்ணா விவிராசாமியை செத்துட்டு வந்து சொன்னார். அதனால் அவர்களாம் இன்னும் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஈஸ் அ க்ளவுன் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். மொத்தமாக ஒடுக்குறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறார். அவங்கள ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க இவ்வளோ நாளாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எங்கே வச்சோன்னு சொல்லுங்கள் தான் சொல்கிறேன்னே. சிம்சன் யார் நடத்துறது, டிவிஎஸ் யார் நடத்துறது, இன்றைக்கி இருக்கிற தனியார் கம்பெனிலாம் யார் நடத்துறது, இந்தியா சிமெண்ட்ஸ் யார் நடத்துறது, இவங்களாம் யார்? யார் ஜெயலலிதா? யார் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தால் ஜெயலலிதா வந்துருக்க முடியாதுல்ல? சென்னை கமிஷனர் இருக்கார் ராதாகிருஷ்ணன் யார், இன்னொரு பல பேர் இருக்கிறாங்கல்ல. சும்மாலாம் அவர் பொய் சொல்லிட்டு ஏதோ அங்கே பக்கம் அதான் சொல்லணேன். அவருக்கு உள்ளே அங்கே இருக்கிற நெருக்கடியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அவரை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, அங்கே முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணாமலை தலைவர்லேருந்து நீக்க அந்த பிராமின் லாபி பூரா
எங்கிட்ட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கும்பிட்றலாம் சொல்லிடுறேன். காலை வரும்போது நானும் அதை வெளியிடுவேன். நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழிச்சு.